ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துவிட்டேன் வாஸ்குட காமா இந்த வாஸ்கோடகாமா காமா அப்படின்றது சொன்னாலே சில பேருக்கு நல்லவர் அப்படின்றதுமே சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு இவர் கெட்டவர் அப்படின்றதும் சொல்லுவாங்க அது அவர் அவங்க 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 பார்க்குறத பொறுத்து இருக்கு பட் இவர் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் தான் முதல் முறையாக இந்தியாவை கண்டுபிடிச்சார் அப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன எங்கேயாவது மறைஞ்சிருந்ததாடா ஏபி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை மேல் நாட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குன்றது தெரியும் பட் அது எங்கே இருக்குது எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது அங்கே யாருக்குமே தெரியாது குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் மக்களுக்காக இருக்கட்டும் டச் மக்களாக இருக்கட்டும் அதே போல் போர்ச்சுகீசியர்கள் இவங்க யாருக்குமே இந்தியா எங்கே இருக்கு இந்தியா சம்மந்தப்பட்டமான சில விஷயங்கள் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பட் இந்த மூணு தரப்பு மக்களுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் கொண்ட ஒரு நாடு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது அதுவுமே இந்த மூணு நாடுகளுக்குமே தேவையான ஒரே விஷயம் இந்தியா கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் உதாரணத்துக்கு மிளகு அப்புறம் கிராம்பு லவங்கம் பட்டை பருப்பு வகைகள் அரிசி இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்ற உணவுக்கு தேவையான பல பொருட்கள் இந்தியாவிலிருந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த மூணு நாடுகளுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சது பட் இந்தியா அது எங்க இருக்குன்றது யாருக்குமே தெரியல ஸோ இதனால முதல் முயற்சியா வந்துட்டு இந்தியாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அங்கே இருக்கிற ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைச்ச முதல் நாடு போர்ச்சுகீஸ் நாடு ஸோ இந்த போர்ச்சுகீஸ் நாடு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்தியா நாட்டை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்ச்சுகீஸ் மன்னர் ஒரு ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அவர் தான் வாஸ்கோடகாமா ஸோ இந்த வாஸ்கோடகாமா தான் முதல் முறையாக வழி பாதையை வந்து இந்தியாவுக்கு எப்படி போகணுன்றதையே கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ஸோ அதுக்கு பின்னாடியே கிளம்பி வந்தவங்க தான் வந்து டச் மக்களும் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் மக்களுமே அப்புறமா தான் கண்டினியூஸாக இந்தியா அடிமைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் போர்ச்சுகீஸ் எதுக்காக இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நினைச்சாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா எப்படி இந்தியாவுக்கு வந்தார் யாரை வந்து முதல் முதலா பார்த்தாரு அதுக்கப்புறமா எப்படி இந்தியாவில் இருக்கிற ஸ்பைசி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவரோட நாட்டுக்கான போர்ச்சுகீஸ்க்கு கொண்டு போனார் அப்படின்ற பல சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா எப்படி டச்சு வந்தாங்க அதுக்கப்புறமா எப்படி பிரிட்டிஷ் வந்தாங்கன்றதையும் கம்ப்ளீட்டாக வழக்கம் போல் பத்தே நிமிஷத்தில் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தெரியாத பல வரலாறுகள் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பத்தே நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவை ஆண்ட வந்த முதல் வெளிநாட்டவர்கள் யார் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீஸ் தான் அவங்க எந்த வருஷத்தில் வந்தாங்கன்னா ஃபோர்டீன்த் செஞ்சுரியில் வந்தாங்க முதல் முறையாக வெளிநாட்டு அதாவது பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் டச் இவங்க மூணு பேருமே வந்துட்டு இந்தியாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற ட்ரேடர் மார்க்கெட்டை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மூணு நாடில் முதல் முறையாக போர்ச்சுகீஸ் இந்த ஒரு நாட்டை தான் இந்தியாவை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அதுவுமே கரெக்டாக கோழிக்கோட்டில் போயிட்டு இருபதாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கண்டுபிடிச்சாரு வாஸ்கோடகாமா ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு போர்லாம் நினை பண்ணி அதுக்கப்புறமா இந்தியாவை காலனைஸ் பண்ணார் ஸோ அதுக்கு அப்புறமா பின்னாடியே வந்துட்டு போர்ச்சுகீஸ் பின்னாடி வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா டச் அப்படின்றவங்க ஸோ இந்த டச் பீப்புள் வந்துட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் வந்தாங்க ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் வருஷம் வந்துட்டு அவங்களும் முதல் முறையாக வந்துட்டு கோவாவை வந்து சேர்றாங்க ஸோ இதுக்கப்புறமா டச்சோட காலனைஸ்டு வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்குது ஸோ போர்ச்சுகீஸ் டச் ரெண்டு பேருமே இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க மூணாவது வந்துட்டு பிரிட்டிஷ் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை ஸோ ஃபைனலாக பிரிட்டிஷுமே வந்துட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க அவங்க வந்து வந்த வருஷம் எப்போ எயிட்டீன்த் செஞ்சுரியில வந்தாங்க சோ கிட்டத்தட்ட எயிட்டீன் பிப்டி எயிட்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம சுதந்திரம் வாங்கின வருஷம் வரைக்கும் பிரிட்டிஷோட காலனைஸ்ட் இந்தியால இருந்தது சோ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாட்டுல இருக்கிற மற்ற நாடுகள் இந்தியாவுக்குள்ள வணிகத்துக்காக வந்து இத்தனை ஆண்டுகள் நம்மளை கொலனைஸ் பண்ணி அவங்க ஆண்டவும் செஞ்சாங்க ஸோ முதல்ல வந்தது போர்ச்சுகீஸ் செகண்ட் வந்துட்டு டச் தேர்டு வந்துட்டு பிரிட்டிஷ் அப்படின்றது தான் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா முதல் முதல்ல நம்ம வந்து ஆண்டதே பிரிட்டிஷு தான் ஸோ அவங்க ஆண்டுட்டு அவங்க மட்டும் தான் போயிட்டாங்க அப்படின்றது தான் நினச்சோம் கிடையாது முதல் முதல்ல வந்தது போர்ச்சுகீஸ் அதை கண்டுபிடிச்சவர் தான் வாஸ்கோடகாமா இந்தியாவை சரி இப்போது வாஸ்கோடகாமா எதுக்காக இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸ் மன்னர் கிங் மேனுவல் ஒன் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்ற ஒரு காரணம் பார்த்தோன்னா போர்ச்சுகீஸில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ன்றது ஒன்று இருந்தது அதுதான் வந்துட்டு ஸ்பைசி ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ போர்ச்சுகீஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைசின்ற வந்துட்டு இந்த கிராம்பு மிளகு அதுக்கப்புறமா லவங்கம் பருப்பு வகைகள் அரிசி இது எல்லாமே வந்துட்டு போர்ச்சுகீஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா தங்கம் முக்கியமாக இல்லை இந்த ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா போர்ச்சுகீஸ் மக்களுமே ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் எனக்கு தங்கம் தேவை இல்லை அப்படின்றது சொல்கிற அளவுக்கு ஒரு பிளாக் கோல்டாக வந்துட்டு போர்ச்சுகீஸில் வந்துட்டு இந்த ஸ்பைசி ப்ராடக்ட் தான் இருந்துட்டு இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்களாக வந்துட்டு இந்த ஸ்பைசி ப்ராடக்டாக வந்துட்டு போர்ச்சுகீஸ் பார்த்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி ப்ராடக்டாக இருந்ததுனால இது வெறும் ராஜா ராயல் ஃபேமிலியுமே வந்துட்டு கிங் ஃபேமிலியுமே வந்துட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த ஸ்பைசி ப்ராடக்ட் போர்ச்சுகீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாங்க ஸோ மற்ற கீழ்த்தட்டு மக்களோ மிடில் கிளாஸ் மக்களோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஸ்பைசி ப்ராடக்ட்னால் என்னன்றதே சுவை தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக ஸ்பைசி ப்ராடக்ட் போர்ச்சுகீஸில் பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடியே வந்துட்டு போர்ச்சுகீஸோட மன்னருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் இது இந்தியான்ற ஒரு நாட்டில் இருந்து கிளம்பி வருது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் பட் அந்த இந்தியா நாடு எங்க இருக்கு அதுக்கு எப்படி போகணும் ஒரு விஷயம் தெரியாது போர்ச்சுகீஸ் மன்னர் என்ன யோசிச்சா இந்த ஒரு ஸ்பைசி ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம இருந்து வாங்குகிறோம் ஸோ அவங்க வந்து இந்தியா இருந்து கம்மி விலைக்கு கொள்முதல் பண்ணி நம்மக்கிட்ட அதிக அளவுக்கு விற்கிறாங்க ஸோ இதனால அரேபியர்களை வந்துட்டு கட் ஆஃப் பண்ணி டேரெக்டாக நம்ம ஸ்பைசி ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு கம்மி விலையிலேயுமே ஸ்பைசி ப்ராடக்ட் கிடைக்கும் அது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நமக்குமே நிறைய காசு சேவ் ஆகும்னு சொல்லி போர்ச்சுகீஸ் மன்னர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு என்ன பண்ணார்னா சரி இந்தியாவை நம்ம எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அவர் தான் வாஸ்கோடகாமா ஸோ இவர் கூட வந்துட்டு ஒரு மூணு கப்பல் வந்துட்டு அந்த கிங் மேனுவல்ன்ற அந்த போர்ச்சுகீஸ் மன்னர் கொடுக்காரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேரை வந்துட்டு இந்த வாஸ்கோட காமா கூட வந்துட்டு அனுப்பி வைக்கிறார் ஸோ இந்த வாஸ்கோட காமா கொடுத்தப்பட்ட ரெண்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கு இந்தியாவோட ரூட்டை எப்படியாவது கண்டு நம்ம பிடிக்கணும் ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா நீ போகிற முதல் முதல்ல போகிற அந்த நாட்டோட ராஜா கிட்ட போயிட்டு அந்த ஸ்பைசி ப்ராடக்ட்ஸோட அக்ரிமெண்ட்டை நம்ம வாங்கணும் ஸோ அவங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் வணிகம் பண்ணுற அளவுக்கு நீ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு டாஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதே போல் வாஸ்கோடகாமாவும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா போர்ச்சுகீஸில் இருக்கிற லிஸ்பான் அப்படின்ற ஒரு போர்ட்டில் இருந்து கிளம்பி மூணு கப்பல்களோட கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேரோட வந்துட்டு இந்தியாவை தேர்றதுக்காக கிளம்புறாரு ஸோ போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எது வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடோடு முடிஞ்சது அதுக்கப்புறமா நான் இந்த உலகத்தில் வந்துட்டு ஃபுல்லாக கடல்தான்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க போர்ச்சுகீஸ் ஸோ அந்த ஆப்பிரிக்காவோட பேர் என்ன அப்போவாக இருந்ததுன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ற சொல்லி ஆஃப்ரிக்காவுக்கு கீழே இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஒரு பகுதியை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லா போர்ச்சுகீஸருமே வந்துட்டு கடைசியாக வந்த ஒரு இடம் வந்துட்டு த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது தான் ஸோ அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு அப்புறமா எந்த நாடும் இல்லை ஃபுல்லாக கடல் தான் அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் போர்ச்சுகீஸோட காலகட்டம் ஸோ முதல் முறையாக வந்துட்டு வாஸ்கோடகாமா த கேப் ஆஃப் குட் ஹோப்பை தாண்டி அந்த கடல் பகுதியிலே வந்துட்டு அந்த நிலப்பகுதியை ஒட்டியே வந்துட்டு அவரோட கப்பலை வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல முசாம்பிக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டை பார்க்குறாரு ஸோ இது வரைக்கும் கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு அப்புறமா இதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் இங்கே இருக்கே அப்படி இது எந்த இடம் அப்படின்னு நினச்சிட்டு முத முடியும் இதுதான் இந்தியாவாக இருக்கும் போல் ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமான போர்ட் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது அது சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற இன்னொன்று ஒரு இடமான பார்த்தீங்கன்னா மொசாம்பிக் அப்படின்ற ஒரு இடம் அப்படின்றது தெரிய வருது சரி அங்கே வந்துட்டு எல்லாருமே முஸ்லீம்ஸாக இருக்காங்க ஸோ இதனால வாஸ்கோட காமா என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னா நம்மளும் ஒரு முஸ்லீம்ன்றது காமிக்கணும் அதை தாண்டி இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு எப்படி போகணும் இந்தியாவில் நடக்கிற ஸ்பைஸ் ட்ரேட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது இந்த ரெண்டு விஷயத்தை இவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்துட்டு முஸ்லீம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே முசாமிக்குள்ள நுழைறாரு ஸோ இவர் முஸ்லீம் சொன்னதுக்கப்புறம் முசாமிக் இருக்கிற மக்கள் வந்துட்டு இவங்களை மிக பயங்கரமாக வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே ஒரு மூணு நாள் வந்துட்டு நல்லா தங்குறாரு ஸோ மூணு நாளைக்கு அப்புறமா இவர் முஸ்லீம் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கிற மொசாம்பிக் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ உடனே மொசாம்பிக் மக்கள் வந்துட்டு இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்றத சொல்லி அவங்கள வாஸ்கோடகாமாவையும் அவங்க கூட வந்த ஆட்களையுமே வந்துட்டு அடிச்சு இருக்காங்க அவங்க வந்த கப்பலையுமே வந்துட்டு சேதப்படுத்தி வாஸ்கோடகாமா கிட்ட இருக்கிற பொருட்களையுமே பிடுங்கி வெறும் இருக்கிற பொருட்களை வச்சு வந்துட்டு அந்த அவர் அந்த மொசாம்பிக்ல இருந்தே வந்துட்டு வெரைட்டி அடிக்கப்படுறாங்க வாஸ்கோட காமா ஸோ அவர் வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் போது வந்துட்டு வாஸ்கோடா காமாக்கு ஹெல்ப் பண்ணவர் அதாவது மொசாம்பிக் போர்ட்லேருந்து கப்பல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்துட்டு வாஸ்கோடா காமாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பஞ்சாபியில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்றது சொல்லலாம் பட் அவரோட பேர் என்னன்றது எங்கேயுமே குறிப்பிடப்படலை பட் இவர் தான் வந்துட்டு வாஸ்கோட காமாவுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்காக அதுக்கான ஒரு வழித்தடத்தை கைடாக இருந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா மொசாம்பிக்கில் இருக்கிற இருந்து அவரோட மூணு கப்பலும் கிளம்பும் இந்த பஞ்சாப்பில் இருக்கிற இந்த ஒரு ஆளுமே வாஸ்கோடகாமா கூட வந்துட்டு கிளம்பி அவரோட கப்பலில் போக ஆரம்பிக்கிறார் ஸோ அதுக்கப்புறமா சில வருஷ மாதங்கள் கழிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்தியான்ற ஒரு நிலத்தை வந்துட்டு வாஸ்குடகாமா முதல் முதலாக பார்க்குறாரு பார்த்ததுக்கு அப்புறமா முதல் போய் இறங்குற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு அப்படின்ற ஒரு இடம் ஸோ இது கேரளாவில் இருக்குது ஸோ கேரளாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போர்ட்டை பார்த்துட்டு வியந்து போயிட்டார் வாஸ்குடகாமா இதுனா இவ்வளோ பெரிய ஒரு போர்ட்டாக இருக்குது இதுதான் மிகப்பெரிய வணிகம் பண்ணுற ஒரு போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து பார்த்தார் அதுக்கப்புறமா கோழிக்கோட்டில் அவர் முதல் முதல்ல இறங்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் பெருசாக வெல்கம்லாம் பண்ணல இவரும் ஒரு வணிகர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்காங்க ஸோ அதுக்காக அதுக்கப்புறமா வாஸ்கோடகாமா அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே அவர் நினச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே இருந்தது ஒரு சைடு மிளகு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடு வந்துட்டு கிராம்பு இன்னொன்று சைடு லவங்கம் பட்டை அரிசி பருப்பு வகைகள் எல்லாமே அவர் நினச்ச எல்லாமே ஒரே போட்டில் இருக்கிறத பார்த்தா அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் ஸோ இதை எப்படியாவது நம்ம ஊருக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு முதல் முறையாக வந்துட்டு ராஜாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாஸ்கோட கம்மா அங்கே இருக்கிற கோழிக்கூடோட ராஜாவை போய் பார்க்குறாரு அந்த ராஜாவை போய் பார்த்ததுக்கப்புறமா அவர் பேர் தான் வந்துட்டு சம்பூதிரி அப்படின்ற ஒரு ராஜா ஸோ கோழி கோர்ட்டில் அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்கு ஸோ அதனால் அவர் போயிட்டு வந்துட்டு சம்பூதிரி அப்படின்ற ஒரு ராஜாவை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாருனா சம்பூதிரி எடுத்ததுமே நீ எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வாஸ்கோட கம்ம சொல்கிறார் நான் இந்த மாதிரி ஸ்பைசி ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போர்ச்சுகீஸுக்கு போகலான்றது வந்தேன் ஸோ அதுக்காக உங்ககிட்ட இருந்து வந்துட்டு நான் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கு சாமுதிரி ராஜா என்ன சொல்லனா சரி நீ அவங்க கூட வந்துட்டு வணிகம் பண்ணணும் அப்படின்றது சொன்னா எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்றது கேட்டாரு ஸோ அதுக்கு வந்துட்டு ராஜா வாஸ்கோடகாமா என்ன சொல்றாருன்னா என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை நான் வரும்போது முஸ்லீம் அரேபியன் அரேபியர்களுக்காக வந்துட்டு நான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்னோட இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் பட் என்கிட்ட இப்போ இருக்கிறது என்ன இருக்கு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாஸ்கோட அங்காமா கிட்ட வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்பூதிரி ராஜா முன்னாடி வச்சார் அது என்னென்ன வச்சார்னா டொப்பிகள் அதுக்கப்புறமா காஸ்ட்லியான உடைகள் அதுக்கப்புறமா எண்ணெய் அதுக்கப்புறமா தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ் ஆகாத ஒரு விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு முன்னாடி வைக்கிறாரு இதை பார்த்து சம்பூதிரி மா ராஜா என்ன பண்ணார்னா சிரிக்க ஆரம்பிக்கிறார் நான் உங்ககிட்ட இருந்து தங்கம் வயிறோம் அப்புறம் சில்வர் எல்லாத்தையுமே வெள்ளி எல்லாத்தையுமே நான் எதிர்பார்த்தேன் பட் இது எல்லாமே என் ஊர்லேயே கிடைக்குது இது எதுக்காக நான் வந்துட்டு உனக்காக வணிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கேவலப்படுத்தி அனுப்பிடுறாரு நம்பூதிரி ராஜா ஸோ இதனால் மிகப்பெரிய நான் வாஸ்கோடகாமா என்ன பண்ணுறாருனா வந்துட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி மூணு கப்பலையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வழியாக மூணு வருஷத்துக்கு அப்புறமா லெஸ்பானை நோக்கி வராரு ஸோ ஃபைனலாக வந்து போர்ச்சுகீஸுக்குமே வந்துட்டார் ஸோ போர்ச்சுகீஸுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் வாஸ்கோடோகாமாவை பார்த்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷப்பட்டாங்க அப்புறமா ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னாக்கா இவர் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நேராக வந்துட்டு போர்ச்சுகீஸோட மன்னரான மேனுவல் ஒன் அவரைக்கிட்ட போய் பார்க்குறாரு ஸோ அவர் பார்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்தியாவுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவரோட முதல் சக்ஸஸை சொல்கிறாரு ரெண்டாவது சக்ஸஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட போனேன் பட் அங்கே இருக்கிற ராஜா நிறைய வைரங்கள் நிறைய தங்கங்கள்லாம் எதிர்பார்க்குறாரு பட் என்கிட்ட இல்லை அது போகிற வழியிலேயே வந்துட்டு அரேபியர்கள்கிட்ட அந்த முசாம்பிக்கில் இருக்கும்போது என்கிட்ட எல்லாத்தையுமே வாங்கி அவங்கள வந்துட்டு வெறும் கையில் வந்துட்டு என்னை தொடுத்து அனுப்பிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் சைன் பண்ணாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ் மன்னார் வந்துட்டு சரி ஓகே ஒரு டாஸ்க்கு நீ சக்ஸஸ் பண்ணிட்டு இல்லையா இந்தியா எங்க கண்டுபிடிச்சிட்டு இல்லையா அது போதும் அடுத்த தடவை போகும்போது அந்த அரசருக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கே இருந்து நம்ம கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற போர்ச்சுகீஸ் மன்னருமே வந்து காமாவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த பாராட்டி அனுப்பிவிட்ரு அது ஸோ அதுக்கப்புறமா நாலு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் இதே டாஸ்க்கு வந்துட்டு போர்ச்சுகீஸ் மன்னர் மேனுவல் கிங் வந்துட்டு வாஸ்கொடோகாமா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீ இந்தியாவை போய் பார்த்தலையா ஸோ திரும்பியும் வந்துட்டு அதே போல் நீ இந்தியாவுக்கு போயிட்டு வைரங்கள் வில்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நிறைய ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பத்து கப்பலும் இந்த வாட்டி நூ முந்நூறுக்கும் மேலான மக்களையுமே வந்துட்டு அந்த பத்து கப்பலில் ஏற்றி காமாவையுமே ஏற்றி கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஸ்பைஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சு விட்ருக்காங்க திரும்பி ஒரு லிஸ்பான்ல இருந்து கிளம்பி கோழிக்கோடு போகிற வழியில் நடுவில் வந்துட்டு ஒரு அரேபியன் கப்பலை பார்க்கறாரு ஸோ அந்த அரேபியன் கப்பலை பார்க்கும்போது அது ஒரு சிவிலியன் கப்பல் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கா மதினாவை வந்துட்டு புரிந்த பயணம் பண்ணிட்டு வந்து அவங்களோட இந்தியாவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த கப்பலை வந்துட்டு இவங்க பார்த்ததுமே வாஸ்கோடகாமா என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்ஸை பார்த்ததுமே இது முஸ்லீமோட கப்பலை அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இறங்கி அந்த முஸ்லீம் கப்பலை வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த முஸ்லீம் கப்பல் உள்ளே போயிட்டு அந்த சிவிலியன்ஷிப் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை எல்லாரையுமே வந்துட்டு கொன்று குவிக்கிறாரு கொன்று குவிச்சதுக்கப்புறமா அங்கே ரத்த ஆறாக ஓடுது இது எதுக்காக அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடியே நிறைய ஒரு செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு போய்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மொசாம்பிக்கில் இருக்கிற அரேபியன்ஸ் வந்துட்டு அவர்கிட்டேருந்து பிடுங்கிகிட்டே அவங்கள வந்துட்டு நிராகுத பானியாக அனுப்பிச்சு இருந்தாங்க ஸோ இதே ஒரு கோவத்தை இவங்க சிவிலியன்ஷிப்புன்னு தெரிஞ்சுமே அவங்கள வந்துட்டு கொன்று குவிச்சு அதுக்கப்புறமா ரத்த ஆரோடவே வந்துட்டு அவரோட ஷிப்பில் கிளம்பி கோழிக்கோடுக்குன்ற ஒரு விஷயத்துக்கு போனார் இந்த ஒரு விஷயம் அவர் கோழிக்கோடு போகிறதுக்குள்ளேயே அரேபியர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி வாஸ்கோடகாமான்ற ஒருத்தன் போர்ச்சுகீஸில் வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே வந்துட்டு கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தும் தெரிய வருது அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் கோழிக்கோடு மன்னருக்குமே தெரிய வருது அதுக்கப்புறமா வாஸ்கோடகாமா போய் கோழிக்கோடு மன்னர் அந்த சம்பூதிரியை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வயிறும்

ஒரு கோல்டு சில்வர் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட வந்துட்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்றது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இதில் ஒரு விஷயம் எனக்கு கூட தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாசு கொடுக்காமல் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதுக்கு நம்புத்திட்டு என்ன சொல்கிறேன்னா உனக்கு முன்னாடி அரேபியர்கள்கிட்ட நான் நிறைய பல விஷயமாக வந்துட்டு வணிகம் இருக்கேன் ஸோ அவங்கள விட்டுட்டு உனக்கு உன்கிட்ட மட்டும் நான் பண்ண முடியாது அவங்களுக்கும் பண்ணுவேன் நீயும் ஒரு ஓரமாக பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா இதை கேட்டுக்கிட்ட வாசு கொடக்காமல் என்ன பண்ணுனா அந்த ஒரு மார்க்கெட்டில் இவருக்கான ஒரு இடத்த பிடிச்சி அதுக்கப்புறம் வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்துட்டு வாஸ்கோடகாமா காமா வியாபாரம் பண்ண தெரிஞ்ச மற்ற அரேபியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ தானே அந்த சிவிலியன் போகிற அந்த புனித பயணத்துக்கு போகிற எல்லா மக்களையுமே கொன்னவன் நீ இந்த அப்புறமா கோழிக்கோட்லேயே இருக்கக்கூடாது உங்ககிட்ட யாரும் வியாபாரமே பண்ண மாட்டேன் நீ திரும்பி உன் ஊருக்கு போயின்னு சொல்லிட்டு நிறைய அகைன்ஸ் வந்து வாஸ்கோட காமாவுக்கு கோழிக்கோட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்துட்டு டேரெக்டாக இவர் மன்னரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி உங்கள் ஊரில் வந்துட்டு என்னை வணிகம் பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு கண்டும் கண்டுக்காமல் இருந்து இருக்காரு ஸோ அப்படியே இந்த பிரச்சனை அதிகமாக வாஸ்கோ அடிக்கடி வரதுனால வாஸ்கோ ரெண்டு மூணு வாட்டி ராஜாவை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா ராஜா பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்காரு ஏன்னா ராஜாவை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக அரேபியன்ஸ் வந்துட்டு வணிகம் பண்ணாங்க அவங்கள போய் பகிச்சு வைக்கக்கூடாது நேற்று வந்தவனுக்காக அவரும் அமைதியாக இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ராப்ளம் பெருசானதுக்கப்புறம் வாஸ்கோ டோகாமா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அரேபியர்களையுமே வந்துட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா இருக்கிற அவர் வணிகம் பண்ண எல்லா ஸ்பைசி ப்ராடக்ட்ஸும் அந்த பத்து கப்பலில் ஏற்றிட்டு அந்த கப்பல் இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா அந்த கப்பல் மூலிமா பீரங்கினால அந்த கோழிக்கோட போர்ட்டை வந்துட்டு நாஸ்தி பண்ணிடுறாரு அது பல பேர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட கோழிக்கோடு ராஜா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இதுக்கப்புறம் போர்ச்சுகீஸுன்ற ஒருத்தன் வந்தானா அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா அந்த போர்ட்டை இரிச்சுட்டு திரும்பியும் வந்திருக்காரு வந்துட்டு ஸ்பைசி ப்ராடக்ட்ஸும் இருக்காரு திரும்பியும் அடுத்த ஒரு வாட்டி வாஸ்கோடகாமா இல்லாமல் வேற ஒருத்தர் வந்திருக்காரு வாஸ்கோடகாமா கிட்டேருந்து மேப்பை வாங்கி அவர் வரும்போது தான் பேட்டல் ஆஃப் கோழிக்கோடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது பட் அது இன்னும் பெரிய ஒரு ஹிஸ்டரி பட் இப்படி தான் காமா இந்தியாவுக்கு இப்படி வந்தார் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி பேரையுமே கெடுத்துக்கிட்டு திரும்பியும் அவரோட போர்ச்சுகீஸுக்குமே போயிட்டார் பட் அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸ் வந்துட்டு கோழி கோடை வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவையுமே வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அது கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸோட காலனிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டச்சு வந்தாங்க டச்சோட காலனிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பின்னாடி பிரிட்டிஷுன்றது வந்தாங்க ஸோ பிரிட்டிஷோட காலனிஸ் தான் லாஸ்ட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயில் போயிட்டு ஒரு விஷயம் கிடைச்சிது ஸோ எப்படி தான் இந்தியாவை வந்து முதல் முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி மேல்நாட்டு மக்கள் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ்க்காக அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கங்க ஸோ எப்படி தான் இந்தியா பல நாடுகளுக்கு இந்தியான்ற ஒரு நாடு இருக்குன்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்றது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தால் லைக்குன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வரலாறு பற்றி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க இதோடய இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன் அண்டில் தென் பாய் பை ஏ